விளையாடக்கூடாது. அதே மாதிரிங்க இப்ப இந்த அகத்துல கூட நமக்கு அந்த ஒரு தெளிவுநிலை இருந்தது, ஆனா ஒரு பூர்ணத்துவங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தது. எனக்கு அதனால ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், பூர்ணத்துவம்னு ஒண்ணு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த நான்கிறதையும் வந்து அது வந்து ஒரு பொய்யான டெம்பரரி ஒண்ணுதான், இம்பர்மனன்ட் ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல உறுதியா இருந்து பிரவாகமா விடுற மாதிரி நம்ம அத பிரவாகமா விடுறதில்ல, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம்னா அப்ப வந்து ஒரு பூர்ணத்துவ நிலை வந்து ஒரு ஒரு டெம்பரரியா வர்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதுவுமே கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதாவது அதெல்லாம் ஒரு மனோ லயம், அது லயத்தினால வந்து ஒரு நல்ல நிலை இருக்கிற மாதிரி கூட தெரியும். லயம் கலைஞ்ச பிறகு நீங்க எந்த நிலையை அனுபவிச்சீங்களோ அந்த நிலை போயிடும், புதுசு புதுசா அந்த நிலையை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மை இல்ல, உண்மையிலே வந்து இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அங்க வந்து ஒரு பெர்மனண்டா எந்த நிலையுமே நீங்க பிடிச்சு வச்சீங்கன்னாலுமே அது சரியான நிலை கிடையாது. அது ஏதோ ஒரு லயத்தினால ஏற்படக்கூடியது, ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஒரு கருத்துக்களோட இணைச்சு நீங்க ஒரு இதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்ச நேரம் அது கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுனால நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. உண்மைங்கிறது வந்து நீங்க எதையுமே தெரியாம இருக்கிறது, அது வந்து நீங்க எந்த நிலையுமே இல்லாதபடி கடந்தோறும் நீங்க புது புதுவா இருக்கிறது தான் கரெக்டான நல்லது. அது ஒரு நிலைன்னு சொல்ல முடியாது, நல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கற்பிதம் பண்ணி தானே புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே கற்பிதம் தான், கற்பிதத்தினால என்ன முடிவுக்கு வரோம்னு சொன்னா நம்ம எந்த கற்பிதத்திலயும் பெர்மனண்டா இருக்க வேண்டியதில்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான். அதையும் கற்பிதமா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கற்பிதத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா எந்த கற்பிதமும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு. அப்ப நீங்க எந்த கற்பிதத்தையும் ரிலே பண்ண மாட்டீங்களா? இப்ப நம்ம வந்து உண்மையை கூட ஒரு கற்பிதம் ஆக்கிதானே உண்மையை கூட நம்ம ஃபீல் பண்றோம். மற்றபடி எதுவுமே பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நம்ம வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்துதான் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெகனைஸ் பண்றோம். அதெல்லாம் ரியல் கிடையாது. ரெண்டாவது நமக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஒவ்வொரு நேரமும் ஒரு கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கலாவும் பிசிக்கலாவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அது மொமெண்டரியா தானே இருக்கு, ஆனா அது தோன்றும் போது அது உண்மை, ஆனா அடுத்த கணக்குல அது உண்மை இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மொமெண்டரி ரியாலிட்டியா இருக்கு. அந்த மொமெண்டரி ரியாலிட்டின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு பெர்மனன்ட் ரியாலிட்டியை நம்ம வந்து எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு பெர்மனன்ட் ரியாலிட்டி இருக்கிறக்கே சாத்தியம் இல்லைன்ட்டு முடிச்சிடணும், அவ்வளவுதான். எதை நீங்க ஃபீல் பண்ணாலுமே அது ஒரு மொமெண்டரி ரியாலிட்டியா தான் இருக்க முடியும். பெர்மனன்ட் ரியாலிட்டின்ட்டு ஒண்ணும் இருக்காது. ஒரு வந்து ஏதோ ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெர்மனண்டா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டு அர்த்தம். எதை ஃபீல் பண்ணாலுமே அது லிமிட் பண்ணி தான் ஃபீல் பண்ண முடியும், அன்லிமிட்டா நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே லிமிட் ஆக்கிட்டீங்க, லிமிட்டேஷன் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால அது வந்து நம்ம இன்ஃபர் உண்மையை வந்து இன்ஃபர் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம அடைய வேண்டியதனுடைய உச்சமே என்னன்னு சொன்னா நம்ம அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் அடைய வேண்டியதனுடைய உச்சமான நிலை. எந்த நிலையுமே நம்ம அடையணும்னு சொல்லி சொன்னா சில இதுகள் வந்து அதான் யோகாவில வந்து சில கம்ஃபர்ட்ஸ கொடுக்கணும், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில கம்ஃபர்டபுளா சில ஒரு பொசிஷனை கொடுக்கும். ஆனா அந்த பொசிஷன் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணா தான் அது இருக்கும். நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும், பழையபடி நீங்க பழைய நிலைக்கு வரணும், பழையபடி புதுசா தேடி இன்னொரு ஒரு நீங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு அபோர்ட கிரியேட் பண்ணணும். இது ஒரு சில எமோஷன்ஸ் வந்துங்க, ஒரு சாதாரண எமோஷன்ஸ்னா பரவாயில்ல, நம்ம அப்படியே அது நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விபாசனா இதெல்லாம் பண்ணதுனால சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு சில உணர்ச்சிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. அது ஸ்ட்ராங்கா வருதுன்னா நம்ம அதை பாக்குறதுக்கு உண்டான ஃபேக்கல்ட்டி உருவாக்கிட்டோம். அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும்போது கொஞ்சம் நம்ம அந்த புறவ வேலைகளை பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருது ஆக்சுவலா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, நமக்கு அந்த இது எமோஷன் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இதை கிரியேட் ஆயிருது. இல்ல நம்ம வந்து அது நீங்க இருந்துட்டு போட்டோன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் கரெக்ட். ஏன்னா நாம வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம்னு சொன்னாலே எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் அதுக்கு அது இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுக்குற மாதிரி ஆயிருது. எந்த எமோஷனா இருந்தாலும் நீங்க அதுக்கு அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் கரெக்டா இருக்கும். இருந்தா இருந்துட்டு போட்டோன்னு விட்டாச்சுன்னு சொன்னா மனப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது போயிடும். அது அதுக்கு எதிர்ப்பு தெரிய எதிர்ப்பு வச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கு. அதனால நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ளோஸ் பண்றதுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் தான் முடியும்.
நெகட்டிவ் அப்ரோச் நீங்க நெகட்டிவ் அப்ரோச்சால நீங்க வெற்றி கொள்ள முடியாது. உங்களுடைய நெகட்டிவ் மோட் வந்து பாசிட்டிவ் மோடா மாறிடுது. பாசிட்டிவ் மோட்ல வந்து அது நெகட்டிவ் இதெல்லாம் இல்லாம போயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா இல்ல, இது நமக்கு கான்செப்ட் புரியுது. பட் இது வந்து பழக்க தோசத்துல அந்த மாதிரி மனப்பூர்வமா அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் சொல்லி நீங்க மனப்பூர்வமா அங்கீகரிக்கும் பொழுது என்ன ஆயிருந்துன்னா உங்க டோட்டல் எனர்ஜியே அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த டோட்டல் எனர்ஜி வந்து அதை அக்செப்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜிக்குள்ள அது எனர்ஜியா மாறிடுது. இல்லன்னா டுயல் ரோல் எடுத்துறீங்க. என்ன ஆயிருந்து சொன்னா அதை உங்களை அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு இது இருக்கும் பொழுதே நீங்க ஒரு பாட்டாவும் அது இன்னொரு பாட்டாவும் இருந்து டுயல் ரோல் எடுத்துறோம். டுயல் ரோல் எடுக்க எடுக்க அது இன்னும் கொஞ்சம் தான் கிரேட் ஆயிருக்கும். இப்போ பாசிட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கும்போது தான் அது வந்து ஒரு ஒரு யூனிட்ரி பொசிஷனுக்கு வருது. இல்லைன்னா டுயல் பொசிஷன்ல இருக்கு. அந்த யூனிட்ரி பொசிஷனுக்கு வரணும் அது. நீங்க அக்செப்ட் பண்ணும்பொழுது நீங்களும் அதோட இணைஞ்சுக்கிட்டீங்க. அது உங்களோட பகுதியா மாறிடுது. அப்போ அப்போ வந்து ஒரு ஒரு யூனிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்துடுது.